வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கிருந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குவயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் பர்மனண்ட் ரெக்குவயர்மெண்ட்டு தான். பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான், அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, நீங்களாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் பண்ணலேருந்து 10th எனி டிகிரி டிப்ளமோ பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 63,000 வரைக்குமே இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது இதில். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 October தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து இதுக்கான லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸு, உங்கள் நேம், அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு வித் அதோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃபு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் டெக்னிக்கல், டிரைவிங் லைசன்ஸு, ட்ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுவுமே கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு அவங்க கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கட்டணும், அதுக்கான அட்ரஸுமே வந்து எதில் வந்து நீங்கள் பே பண்ணணும் போஸ்டலில் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி விமன் கேட்டகரி இவங்களை தவிர்த்து இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும், பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 100 rupees. அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, இது ரெண்டுத்துல தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்லாம் வந்து வெறும் போஸ்ட்லலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, கொரியர்லலாம் இது ரெண்டுத்துல தான் பண்ணணும், அதுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்கில்டு ஆர்டிசன் என்ன கேரக்டர் தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. வேகன்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக ஸ்பிளிட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரி ஸ்டார்டிங் 19,000 63,000 வரைக்குமே இருக்கும் லெவல் டூவில். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-30 இருக்கிற வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் தாங்க. ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, அதர் கேட்டகரிக்குமே இருக்குது, அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 8th முடிச்சிருந்தால் அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வித் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, ட்ரை டெஸ்ட்டு தான் இருக்குது. அதுவுமே என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு அதுக்குமே வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.